வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர ரொம்பவே விருப்பமா சாப்பிடக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டர் குக்கீஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா பண்ணிடலாம், பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க இதுவரை குக்கீஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா கூட நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி ரெசிபி. அரை கப் பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர். இது கூட ஒரு கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கேன். பவுடர்ட் சுகர்னா சாதா ஒயிட் சுகரை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். இது ரெண்டையும் இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட பீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஸ்பூன், ஃபோக், இந்த மாதிரி எது வச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பட்டர் அந்த சுகர் ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகி வரணும். அந்த பட்டரோட அந்த சுகர் சேர்ந்து நல்ல ஒரு சாண்டல் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தாலே. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்படி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 2-3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக விட்டுடலாம். அதனால் எந்த சேஞ்சஸும் இல்லை. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியும் பண்ணலாம், ஆட் பண்ணாமல் கூட பண்ணிக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நாம் வந்து பவுடர்ட் சுகர் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நம்மளோட ரேஷியோ அரை கப் பட்டரும் 1 கப் பவுடர்ட் சுகர் 2 கப் மைதா மாவு, இதுதான் நம்மளோட ரேஷியோ. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கைகள் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு மாவு வந்து சேர்ந்து வராமல் இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் வந்து 1.5 ஸ்பூன் பால் ஆட் பண்ணேன். எனக்கு அதனால் கரெக்டாக இருந்து நான் அந்த ஸ்டெப் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கைகளில் இப்படி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக நிற்கணும். லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அப்படி அமுங்கி நிற்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நாம் குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் நான் உங்களுக்கு இதில் கற்றுத்தரப்போகிறேன். என்ன அப்படின்னா, கைகளில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி கைகளில் வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பால் மாதிரி இருக்கும். இந்த டைமில் லைட்டாக இப்படி கைகளில் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பட் அந்த குக்கீஸ் வந்து நல்லா வெந்து வரும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணும்னா நீங்கள் எல்லாம் மேலே நட்ஸ் எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செரி லைட்டாக ஒரு சின்ன பீஸ் வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இன்னொருக்கா நான் காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எந்த கிராக்குமே இருக்கக்கூடாது. கிராக் இல்லாத அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு கைகளை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது அழகாக ரவுண்ட் ஆயிரும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இந்த பட்டர் குக்கீஸ் நாம் வந்து ஒரு 2 weeks வரை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குக்கீஸை நான் இப்போ வந்து குக்கி ட்ரேயில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி அவனில் தான் இந்த குக்கியை பேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து அவனில் பண்ணண்டா அப்படின்னா, இல்லை அவன் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வச்சே நீங்கள் வந்து இந்த குக்கீஸை வேக வச்சு எடுக்கலாம். பாத்திரத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து கீழே ஒரு லேயர் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கேக் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ குக்கீஸில் ஒரு சின்ன டெக்கரேட்டிவ்க்காக நான் வந்து செரி லைட்டாக ஒரு சின்ன சின்ன பீசஸ் இதுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து செரிஸ் இல்லை எனக்கு நட்ஸ் வேண்டாம், செரி வேண்டாம் எது அப்படின்னா நீங்கள் வந்து பிளெயினாக கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட குக்கீஸ் எல்லாம் ட்ரேயில் நல்லா சூப்பராக செட் பண்ணியாச்சு. இப்போ அவன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் பாருங்கள். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கன்வர்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் 180 டிகிரி செல்சியஸ் காட்டும். உடனேயே நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ ஹீட் ஆகுங்க. ப்ரீ ஹீட் ஆகி முடிஞ்சதும் ஒரு பீப் சவுண்டு கேட்கும். பீப் சவுண்டு கேட்டதும் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி உங்களோட குக்கி ட்ரையை வச்சு 9 minutes பேக் பண்ணி எடுங்க. 9 minutes அப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பர்வான குக்கீஸ் அழகாக தயாராகிட்டு பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த குக்கீஸ் வந்து நம்ம அவன்லேருந்து எடுத்ததும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌனாக இருக்குது அப்படின்னு.
கீழே வந்து இந்த லேயர் கோல்டன் ப்ரவுனாவும் இப்போ உடைச்சிங்கன்னா உடைச்சி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த குக்கீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குக்கீஸ் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குக்கீஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரிவிக்க மறக்காதுங்க. ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இனி நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.